இன்றைக்கி நம்ம ஸ்டென்னோ பிள்ளைங்க யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கொரோனா கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ 2% இருந்தது இப்போ 4.5 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே லாக்டவுன் போட்டு அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கொரோனா கேசஸ் ஒவ்வொரு ஏரியாலையும் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நோய் தொற்றுகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கனால April 2021 நடக்க இருந்த தேர்வுகளில் அவங்க ஏற்கனவே டைம் டேபிள் கொடுத்தாங்க. அந்த டைம் டேபிளை அவங்க சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தப்பட்ட அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே இப்போ TNPSC படிக்க போயிருந்தவங்களும் அவங்க டேட் டைம் டேபிள் விட்டனால சரி நம்ம சொல்லிட்டு சார்டன் எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஒர்க்குக்கு போகிறவங்களும் ஒர்க்கை ரிசைன் பண்ணிட்டு சார்டன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தென் நம்ம நேரமாக என்னென்னு தெரில, நமக்கு எக்ஸாம் பார்த்திங்கன்னா தள்ளிப்பிட்டே இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் நடக்கவே இல்லை. இப்போ இந்த எக்ஸாமும் ஆனால் அவங்க வந்து இந்த எக்ஸாம் தள்ளி கேன்சல் ஆகும்னு சொல்லலை, தள்ளி வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டமானதான். ஏன்னா ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அதுக்காக நம்ம ராவும் பகலுமாக உட்காந்து எழுதிட்டு இருப்போம். இது நமக்கு வந்த சோதனையாக என்னன்னு தெரியல. இருந்தாலும் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தாங்க, நிறைய TNPSC விட்டுட்டு படிக்கிற கண்டிப்பாக எக்ஸாம் வருமானு கேட்டிருந்தாங்க. அவங்க டைம் டேபிள் வரைக்கும் விட்டாங்க, இப்போ திருப்பி அவங்க டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த சேஞ்ச் பண்ண டைம் டேபிள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.